யாழ்ப்பாணத்தில் இளம்பெண்ணின் டிக்டாக் வீடியோக்களை பார்த்து ஏமாந்த 52 வயதுடைய ஒருவர் 45 லட்சம் ரூபாவை பறிக்கொடுத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்போது சுவிஸ் நாட்டில் வசிக்கும் 52 வயதான நபரே சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் 25 வயதுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரின் பெயரில் அவருடைய வாட்ஸ்அப் கணக்குக்கு டிக்டாக் வீடியோக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இதனையடுத்து அவர்கள் இருவரும் தொடர்பாடல்களை ஆரம்பித்துள்ளனர். டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட படங்களும் சுவிஸில் உள்ளவருக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அவரும் தனது படங்களை பரிமாறிக்கொண்டுள்ளார். இந்த தொடர்பாடல் இறுக்கமடைந்த பின்னர் அந்த பெண் பல்வேறு தேவைகளை கூறி சுவிஸில் உள்ளவரிடம் பணம் பெற்றிருக்கிறார். டிக்டாக் கணக்கு உள்ள அதே பெயரை கொண்ட வங்கி கணக்குக்கே இந்த பணம் பரிமாற்றம் நடந்திருக்கிறது. சுவிஸில் உள்ளவரும் சுமார் 47 லட்சம் ரூபாய் வரையில் கொடுத்திருக்கிறார். அதன் பின்னர் அந்த பெண்ணின் தொடர்பாடல்கள் குறைய ஆரம்பித்துள்ளன. ஒரு கட்டத்தில் சுவிஸில் உள்ளவருக்கு சந்தேகம் ஏற்பட அவர் யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார். யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான போலீஸ் குழு இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் டிக்டாக்கில் உள்ள பெண்ணை கண்டுபிடித்து அவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து வங்கி கணக்கு இலக்கத்தை வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அரியாலையைச் சேர்ந்த பெண் ஒருவரை கைது செய்தனர். அந்த பெண்ணின் பெயரும் முதல் எழுத்தும் டிக்டாக் கணக்கு வைத்திருக்கும் இளம் பெண்ணின் பெயர் முதல் எழுத்தும் ஒன்றாக இருந்துள்ளது. அவரது வங்கி கணக்குக்கே பணம் பரிமாற்றப்பட்டுள்ள போதும் சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் தொடர்பாடலை மேற்கொண்டவர் அவர் இல்லை என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. தொடர் விசாரணையில் 47 வயதுடைய மற்றும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டார். அவரே சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் இளம் பெண் போன்று உரையாடி பணத்தை கறந்திருப்பது விசாரணைகளில் தெரிய வந்தது. அத்துடன் அவர்களின் என்டி என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட இன்னொருவருக்கும் பணம் அனுப்பப்பட்டுள்ளது. அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 3 பெண்களும் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள். டிக்டாக் பெண்ணின் பெயரும் தனது நண்பியின் பெயரும் ஒன்றாக இருப்பதை பயன்படுத்தி 47 வயது பெண் இந்த திட்டத்தை தீட்டியுள்ளார். சுவிஸ் நாட்டில் உள்ளவரும் முன்னொரு தடவை யாழ்ப்பாணம் வந்தபோது கிடைத்த அறிமுகத்தை கொண்டே அந்த பெண் திட்டம் தீட்டி பணத்தை கறந்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது பணத்தை மீள வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது.